இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ முதல்ல சந்தோஷமான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நேற்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி காயத்ரியை கேவலமாக பேசி நாச்சியார் வந்து அவங்களை வெளில அனுப்பி எல்லாம் பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் நாச்சியாருக்கும் அவங்களோட ஈகோ தான் ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னா வந்து நம்மளே வந்து அவங்க ஹஸ்பண்டை மறந்துட்டோம், ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், அவரை மறந்துட்டோம். நம்ம மிச்ச ரெண்டு குழந்தைங்களும் யார் நல்ல பொண்ணுங்கன்னு நினச்சோமோ அதுங்களும் மறந்துடுச்சுங்க. ஆனால் காயத்ரி ஞாபகத்தை வச்சிருக்கா, ஞாபகத்தை வச்சு நம்மளாம் அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிறத கோபமாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெளில இவங்க கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன், இவங்க அழுதுகிட்டே ஓடி வந்தேன், கத்தி வாங்க நான் கூட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் ரூமில் ஒரு குட்டி ஃபோட்டோ செட் பண்ணி, அங்கே வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோலாம் செட் பண்ணி, அங்கே வந்து ஒரு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதை பார்க்கும் போதே தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து கத்தியை வந்து காயத்ரி கட்டி பிடிச்சி அழுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ எமோஷனலான ஒரு மொமெண்ட், யாருமே நம்பாத போது நம்மளை நம்பி ஒருத்தன் கூட இருக்காரு, நம்மளை வந்து நமக்கு ஒரு கஷ்டங்கும் போது நம்மளை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. டக்குன்னு அவங்க கட்டி பிடிச்சி அழுததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அந்த காமெடி எபிசோட் மாதிரி வந்து மாயன் குழந்தைக்கு வந்து இப்போவே வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது, அதை வச்சு மகாவை வெறுப்பேற்றினது, கத்தி வந்து ஓ என்னதான் குழந்தை பத்துக்கு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவர் நக்கலாக கேட்டது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஜாலியாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு கடுப்பான விஷயமா, இது வேணுனே வந்து இப்போ முத்துராஜ காணான்னு வடிவு தேடுறாங்க. வடிவு வந்து சிதம்பரத்துலாம் போய் ஒருத்தங்கள்ட்டையும் போய் இப்போ எங்கே போச்சுன்னு தெரில, எங்கே போனான்னு தெரில, ஏதோ கஷ்டமாக இருக்குது, அவன் ஒரு நாள் ஃபுல்லாக காணான் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு உடனே வந்து ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஸ்வர்யா கால் பண்ணால் முதல்ல எடுக்காம, அப்புறமா எடுத்துகிட்டு என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, உனக்கு என் மேலே எந்த பாசமுமே இல்லை, ஆனால் அங்கே இருக்கும் போதெல்லாம் அந்த ஹாலை பார்க்கும்போதெல்லாம் நம்ம கல்யாணம் பாதியில் நின்று தான் ஞாபகத்துக்கு வருது, அதனால் அந்த ஊரை விட்டே போகிறேன், நான் உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனில் கயிறுலாம் மாட்டி சிரிச்சுக்கிட்டே, முன்னாடி சிரிச்சு வச்சுட்டாரு, ஃபேனில் கயிறுலாம் மாட்டிட்டு அழுதுகிட்டே போய் தூக்கில் தூங்குற மாதிரி வந்து போகிறாரு முத்துராஜ். ஸோ இதை பார்த்து ஐஸ்வர்யா ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. எப்படியும் தொங்க போகிறாரு இல்லை, எப்படியும் வந்து எதுவும் அந்த மாதிரி நடக்க போகிறது, ஆனால் எப்படி நிற்க போகிறாங்க, இல்லை உண்மையிலே வந்து இவங்க கத்தி எனக்கு ஒன்று பிடிக்குண்டாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படி சொன்னாங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மனத்தில் இப்போ காதல் வர ஆரம்பிச்சிடும். காதல் வந்ததுக்கப்புறம் ஒன்று முத்துராஜ் திருந்தணும், இல்லைனா முத்துராஜ் கெட்டவங்கிறத இவங்க நம்ப வைக்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க, இந்த முத்துராஜ் பண்ணுறலாம் பார்த்தா அவங்களுக்கும் கோபமாக வருதா, அண்ட் இதில் என்ன மாதிரி முடிவு நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.